அஇஅதிமுக பாஜக கூட்டணி குறித்த எழுந்த கேள்விகளுக்கு ஓபிஎஸ் நேற்று பதிலளித்திருக்கிறார். நாம் தற்போது ஓபிஎஸ் பேசிய அந்த கருத்துக்களை மீண்டும் ஒரு முறை பார்த்துட்டு வாதத்திற்கு பயணிக்கலாம். நானும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதியாக இருக்கின்ற உயர் திரு முரளிதர் அவர்களை கலந்து பேசியிருக்கிறோம். பாஜக பிரச்சாரத்துக்கு வருவாங்களா சார்? உறுதியாக வருவார்கள். நானும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதியாக இருக்கின்ற உயர் திரு முரளிதர் அவர்களை கலந்து பேசியிருக்கிறோம். பாஜக பிரச்சாரத்துக்கு வருவாங்களா சார்? உறுதியாக வருவார்கள். பாஜக உறுதியாக பிரச்சாரத்துக்கு வருவார்கள் என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஆதரவு கேட்டிருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார் நாராயணன். இதில் உறுதியாக வருவார்கள் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சிருக்கிறார். நேற்று இந்த திண்டுக்கல் சீனிவாசன் பேசியது குறித்து நான் முதல் சுற்றாக கேட்டிருந்தேன். அந்த முத்தலாக் தடை மசோதா அன்று நிறைவேற்றப்பட்டது தான் வேலூர் தேர்தலில் சொற்ப வாக்கள் வித்தியாசத்தில் கூட்டணிக்கான தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, இப்போது வேலூர் தேர்தல் உத்தியே தொடருமா அப்படிங்கிற கேள்வி அங்கிருந்து தான் எழுந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு உத்தி கையாளப்படுமா? இல்லை, இப்போது சத்யன் சொன்னது மாதிரி அந்த நேரத்தில் மத அடிப்படையில் மதவாத கருத்துக்களை சொல்லி அந்த இஸ்லாமிய மதத்தினரை இவர்கள் தாஜா செய்வது போன்று ஒரு பெரிய எலெக்ஷன் கமிஷன் கூட திமுகவினுடைய கூட்டத்தெல்லாம் போய் பிரச்சனையெல்லாம் ஆயிடுச்சு. ஸோ அது பார்த்துருப்பீங்க. அப்போது அந்த நேரத்தில் மத அடிப்படையில் ஒரு மதவாத அரசியலை திமுக முன்னெடுத்தது அப்படிங்கிறதான் விஷயம். ஸோ அந்த நேரத்தில் அவங்க அதை இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்குதுன்ற ஒரு பொய்யை சொன்ன. உதாரணத்திற்கு இந்த முத்தலாக் தடை என்பதே தவறுன்னு தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். உடனடி முத்தலாக்குக்கு தடை, இதுதான் வந்து சட்டமே. ஸோ இதை வந்து தவறாக பொய் பிரச்சாரம் செய்தார்கள். அது திமுகவானாலும் சரி, சில ஊடகங்களிலும் என்ன உண்மையோ அதை போடவில்லை, அதை வந்து சரியாக வெளிக்கொண்டு வரவில்லை என்பதைத்தான் நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். அதனால் கூட அவர் சொன்னது சரியாக இருந்திருக்கலாம். அவர் முழுசாக என்ன பேசுனான்னு தெரியல. சாதாரணமாகவே இந்த ஒரு வரியில் வச்சுக்கிட்டு நம்ம பேசுகிறோம். திண்டுக்கல் சீனிவாசன் வந்து முழுக்க அதில் என்ன பேசினாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒருவேளை அவர் வந்து அந்த நாளன்று அது செய்ததால் அங்கே இஸ்லாமியர்கள் அதிகமாக இருந்த காரணத்தினால அவங்களுக்கு எதிராக நடந்த மாதிரி திமுக செஞ்சிருச்சுன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஐடோன் நோ. இல்லை, அவர் என்ன சொன்னாருங்கிறதோட நான் சொல்லுங்கள். அதாவது பிற்பகல் வரைக்கும் இருந்த வாக்கு சதவீதத்தை அவர் குறிப்பிட்டார், வாக்குப்பதிவை குறிப்பிட்டார். பிற்பகலுக்கு பிறகு வாக்குப்பதிவு சதவீதத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் உள்ளிட்டவற்றை அவர் குறிப்பிட்டார். ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாரு, இந்த முத்தலாக் தடை மசோதா நிறைவேற்றப்பட்ட பிறகு அவர் சொல்றதனுடைய புரிதல்ங்கிறது, அதன் பிறகு பெருவாரியாக சிறுபான்மை சமூக மக்கள் வந்து வாக்களித்திருக்கிறார்கள், அது அஇஅதிமுகவுக்கு விழவில்லை என்பதுதான் அவருடைய வாதத்தினுடைய குற்றாக இருக்கிறது. ஸோ இப்போ நீங்கள் சொல்ற கருத்துலேன்னு சொன்னால், இப்போ தொடர்ச்சியாக அதிமுகவும் சரி பாஜகவும் சரி அந்த வாதத்தை வச்சு வர்றாங்க, இந்த தேர்தல் தோல்விக்கு காரணம் அப்படிங்கிறது எதிர்கட்சியினுடைய பொய் பிரச்சாரம் அப்படிங்கிற வாதம். ஆனால் அவர் அதை சொல்லலை. எதிர்கட்சி மட்டும் இல்லை, ஊடகத்தையும் சொல்கிறோம். ஓகே, ஊடகங்கள், எதிர்கட்சிகள், மக்கள் எல்லோரும் சேர்ந்து வச்சுங்க. மக்களும் நாங்கள் சொல்ல முடியும். மக்கள் தானே ஓட்டு போட்டுருக்காங்க. நான் சொல்லுது மக்கள் சொல்லி நம்ம சார், மக்கள் ஓட்டு போட்டு தானேங்கிறேன். மக்கள் ஓட்டு போட்டு, மக்கள் ஓட்டு போட்டு, ஓகே அதை தான் மக்கள் ஓட்டு போட்டு இதெல்லாம் சேர்ந்து தான் தோத்துருக்குறீங்க. அப்போது பட் திண்டுக்கல் சீனிவாசன் என்ன சொல்கிறாருன்னா, நாடாளுமன்றத்தில் அந்த மசோதா நிறைவேறியது தான் காரணம் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை ஒரு நாள் கழித்து நிறைவேற்றப்பட்டிருந்தால் அல்லது ஒரு நாள் கழித்து நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்த 8000 வாக்குகள் வித்தியாசங்கிறது ஒருவேளை அஇஅதிமுக சாதகமாக கூட வந்திருக்க கூடும் அப்படின்னு வலித்தால், அப்போது இந்த அஇஅதிமுக வெற்றி தோல்வியை பாதிக்கக்கூடிய இடத்துல இந்த அலையன்ஸ் இருக்குது. இல்லை, இந்த அலையன்ஸ் அவர் வந்து பிஜேபினால தோதுன்னு சொல்லியே நல்லா புரிஞ்சு, அந்த உடனடி முத்தலாக்கு தடையினால அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். பிஜேபினால தோதுச்சுன்னு அப்படி அப்படி படுத்துக்கிட்டா, உடனடி முத்தலாக் தடை மசோதா நிறைவேற்றப்பட்டதால திமுக தோத்துருக்கணும். ஏன் தோங்க, உடனடி முத்தலாக் தடை மசோதா மக்களவையிலும் மாநிலங்களும் நிறைவேற்றப்பட்டுடுச்சு, அதனால திமுக ஏன் பாதிக்கப்படல? அதாங்க, ஏன்னா பாஜக கூட்டணி இல்ல. திமுக பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி மோசடி செய்து மத ரீதியாக இஸ்லாமியர்களை வேண்டும் என்றே பொய் சொல்லி ஏமாற்றி மத்தியில் பாஜக ஆட்சி, பாஜக அந்த சட்டத்தை நிறைவேற்றுது, பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்குது, அதிமுக ஒரு மக்களவை உறுப்பினரும் அதை ஆதரிச்சு மக்களில் ஓட்டு போடுறாரு. பாஜக நிறைவேறுதுன்னு சொல்லாதீங்க. இந்திய பாராளுமன்ற ஜனநாயகம் நிறைவேற்ற, இந்திய ஜனநாயக பாராளுமன்றம் நிறைவேற்ற இல்லங்க, பிஜேபி நினைச்சா மட்டும் செய்ய முடியாது. மத்திய அரசு தானே, மாநிலங்களவையில் எங்களுக்கு ஒரு இதுல மெஜாரிட்டியில தெரியல, மாநிலங்களும் எங்களுக்கு பெரும்பான்மை இல்லை, ஆனால் அது நிறைவேறுது எப்படி, என்ன காரணம்? எல்லாரும் இல்லையே, பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைத்து கட்சிகளை சார்ந்த பெரும்பான்மையான கட்சிகளை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள்
மாநிலங்களவையில் இந்த முத்தலாக்கை யாரெல்லாம் ஆதரித்திருக்கிறார்கள், யாரெல்லாம் எதிர்த்திருக்கிறார்கள், அவசியம் இல்ல. ஏன்னா ஒரே அதிமுக ஆதரிச்சு நீங்க பெரும்பான்மை இருக்கிறதா இல்ல? அதிமுக ஆதரிச்சு நான் கேக்குறது புரிஞ்சுங்க. பெரும்பான்மை இருக்கிறதுனா இல்ல, நல்லா புரிஞ்சுங்க. அப்போ அந்த உறுப்பினர்கள் சேர்ந்து நீங்க தொடர்ந்து நீங்களும் வந்து பாஜக வந்து சொல்ல ஆதரிச்சதா உச்ச நீதிமன்றம் அதிமுக வெளிநடப்பு செஞ்சாங்க. அதன் பிறகு அதிமுக தோற்றத்திற்கு அந்த மசோதா காரணம் அமைச்சர் சொல்றாங்க. என்ன காரணம் இல்லங்க? அப்படி பார்த்தா அப்ப திமுக வந்து என்ன பில்ல வந்து அதுக்கு பதிலே வர மாட்டேங்கிறீங்க. இல்ல சார், அதை ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? ஆமா கூட்டணி சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதிமுக கூட்டணி சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒரு மசோதாவை வந்து இவங்க ஆதரிக்கலன்னு சொல்றதுனாலே கூட்டணி முடிஞ்சு போடுமா? நாங்க கூட்டணி இருக்குல்ல. அப்ப திமுக என்னைய கூட்டணி மறுக்கறீங்களா? நீங்க நான் முடிச்சிடறேங்க. ஒரு மசோதாவை ஆதரிப்பதனாலோ எதிர்ப்பதனாலோ கூட்டணி முறிகிறது அல்லது கூட்டணி இருக்கிறதுன்னா திமுக என்ஐ மசோதாவை ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்க. அப்ப திமுக பாஜக கூட்டணியா? எனக்கு பதில் சொல்லுங்க. அது வேற, இது வேற. திண்டுக்கல் சீனிவாசன் கூட்டணி இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக இருக்கிறது. பாஜக, அதிமுக, தமாக வரிசையா சொல்ல அதுதான் சொல்ல வந்த இல்ல. அதான் தனியார் பேசினார் பாருங்க. நான் ஒரு ஒரே கேள்விதான் அவர் கேட்கிறேன். அவர் அவ்வளவு தூரம் கூட்டணி அப்படிலாம் பேசுறாரு. தனி அரசு கூட்டணி கட்சியை சார்ந்தவரா அல்லது அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினரா? இல்ல முடிச்சிடறேன். அவர் கூட்டணி கட்சியா இருந்தா முதல்வரும் துணை முதல்வரும் உங்கள்ட்ட ஆதரவு கேட்டாங்களா? இல்ல நியாயமா தர்மப்படி மனசாட்சிப்படி நீங்க அதிமுகவினுடைய உறுப்பினராக இருந்தால் நீங்கள் அந்த கட்சிக்கு துரோகம் செய்கிறீர்கள் என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா? என்னுடைய கேள்வியாவது தனி அரசு பதில் சொல்லுங்க.